வேப்பிலை ஒரு நல்ல கிருமி நாசினி. வேப்பிலையை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுப்போம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அல்லது 3 டீஸ்பூன் வரைக்கும் கூட போட்டுக்கலாம். அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். வேப்பிலை உடனே அரையாது, கொஞ்சம் பொறுமையாக அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு அரைச்சிக்கிட்டே இருங்க. அடுத்து இந்த மாதிரி திரும்ப திரும்ப பரட்டி விட்டு தண்ணியை ஊற்றி அரைக்க அரைக்க தான் நல்லா மையும். அம்மியாக இருந்ததுன்னா சீக்கிரம் அரைஞ்சிடும். மிக்சியில் போடுறப்போ இந்த மாதிரி திரும்ப திரும்ப பரட்டி விட்டு கொஞ்சம் தண்ணியை போட்டு அரைச்சோம் அப்படின்னா கடைசியாக நமக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடைக்கும். பேஸ்ட்டை தண்ணியை எடுத்து வச்சுட்டு அடுத்து மிக்சி ஜாருக்கு அடியில் உள்ள வேப்பிலி இந்த மாதிரி தண்ணியை குடித்து அலசி நல்லா பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். 1-2 டைம் தண்ணியை அலசி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேஸ்ட்டை நம்ம உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம், வேணால் ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். சர்ம பிரச்சனை எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லதும் கூட. ஒரு பக்கெட்டில் வந்து நல்லா கரைச்சி வெயிலில் வச்சு குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டலாம். அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருந்த தண்ணியை இந்த மாதிரி வாசலில் தெளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா பூச்செல்லாம் வராது, நல்ல கிருமி நாசினியும் கூட. தேங்க்யூ.